நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பேனல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி லர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் சார்பில் சாய் தேவானந்த், எஸ் சசிகலா, எஸ் சாய் வெங்கடேஸ்வரன் எஸ் தயாரித்து பிக்சர் பாக்ஸ் கம்பெனி அலெக்சாண்டர் வெளியிடும் ஜமா படத்தை எழுதி இயக்கி நடித்திருக்கிறார் பாரி இளவழகன். இப்படத்தில் அம்மு, அபிராமி, சேத்தன், பாரி இளவழகன், ஸ்ரீகிருஷ்ணா, தயால், வடசென்னை புகழ், மணிமேகலை, வசந்த், மாரிமுத்து மற்றும் பலர் நடித்துள்ளனர். தொழில்நுட்ப கலைஞர்கள் இசை இசைஞானி இளையராஜா, ஒளிப்பதி கோபிகிருஷ்ணா, பிஆர்ஓ டிவன் சுரேஷ் சந்திரா நாசர். திருவண்ணாமலையில் ராமச்சந்திரா நாடக சபாவில் நாட்டுப்புற கலையான தெருக்கூத்தில் 16 கலைஞர்களை வைத்து மகாபாரதம், வள்ளி திருமணம், மருச்சந்திரா போன்ற இதிகாசங்களை மையப்படுத்தி தாண்டவம் அது சேத்தன் ஜமாவை வெற்றிகரமாக நடித்து வருகிறார். இதில் இளம் கூத்து கலைஞரான கல்யாணம், பாரி இளவழகன், பெண் வேடங்களான திரௌபதி, குந்தி தேவி மற்றும் பல பெண்கள் கதாபாத்திரம் நடிப்பவர். முன்பு கல்யாணத்தின் தந்தை இளவரசு ஸ்ரீகிருஷ்ண தயால், அம்பா அம்பலவாணன் நாடக சபா என்ற ஜமாவை தொடங்கி முதல் முதலில் வழிநடத்தியவர் என்ற பெருமையும் தன் கூட்டாளியாக தாண்டவத்தையும் சேர்த்து கொண்டு அந்த கிராமத்தில் ஜமாவை நடத்தி வருகிறார். ஜமாவில் இளவரசின் ஆதிக்கத்தையும் வளர்ச்சியையும் பிடிக்காமல் போக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்று தனியாக ஜமாவை நடத்துகிறார் தாண்டவம். இளவரசு தன்னை ஏமாற்றிய தாண்டவனை நினைத்து மதுவுக்கு அடிமையாகி மன உளைச்சலில் இறந்து விடுகிறார். இருந்தாலும் கல்யாணம் கூத்துக்கலையில் மேல் இருக்கும் ஈர்ப்பால் விரோதி என்றாலும் தாண்டவனின் ஜமாவில் சேர்ந்து நடித்து வருகிறார். இளமை பருவத்திலிருந்தே கல்யாணம் தாண்டவனின் மகளான ஜெகதாம்பாலாய் அம்மு அபிராமியை விரும்புகிறார். ஜெகதாவின் படிப்பிற்காக கல்யாணம் தாண்டவனின் ஜமாவில் பெண் வேடமிட்டு நடித்து பணத்தை திருப்பி வருகிறார் பணத்தை அனுப்பி வருகிறார். கல்யாணத்துக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படும் தாய் கேவியன் மணிமேகலை தாண்டவனத்திடம் பெண் கேட்டு போய் அவமானப்பட்டு திரும்புகிறார். இதனால் தாண்டவத்தின் மகள் ஜகாவை நிராகரிக்கும் கல்யாணம் எப்படியாவது தெருக்கூத்தி தன் தந்தை இளவரசு ஏற்ற அர்ஜுனன் வேடம் கட்டி நடிக்க வேண்டும் என்ற தீராத ஆசையும் தனியாக ஜமா நடத்தி தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ்கிறார். ஆனால் தாண்டவம் தொடர்ந்து கல்யாணத்தை அவமானப்படுத்தி பெண் வேடங்களை தருகிறார். இதனால் கல்யாணம் நிலத்தை விட்டு புதிய ஜமாவை தொடங்க ஏற்பாடுகள் செய்ய அதற்கு உடனிருந்த தெருக்கூத்து கலைஞருக்கு ஒத்துழைப்பு தராமல் போக பணம் பறிப்போக கல்யாணத்தின் தாயும் அதிர்ச்சி இருந்தது. அதன் பின் கல்யாணம் தனி நபராக இருந்து தன் லட்சியத்தை நிறைவேற்றினாரா, அவமானங்களை கடந்து அர்ஜுனன் வேடம் போட்டு தன் திறமை நிரூபித்தாரா என்பதே அதிர வைக்கும் ஆர்ப்பாட்ட கூத்துக்கலையின் கிளைமாக்ஸ். கல்யாணம் இளம் கூத்து கலைஞராக பெண்களின் நல்லிணத்தோடு பேசுவது, நடப்பது, பழகுவது, அள்ளி முடித்த கூந்தலோடு, விபூதி பட்டையுடன், சிரித்த முகத்துடன் வித்தியாசமான கதாபாத்திரம் ஏற்று பாரி இளவழகன் அதகலம் செய்துள்ளார். தாயின் வெறுப்பில் பெண் பார்க்கும் படலத்தில் அவர் செய்யும் செயல்கள், திருமண தடைகள், பெண்களிடம் சகஜமாக நடந்து கொள்வது, தான் தன் சக வயது ஆண்களிடம் கேலி கிண்டலுக்கு பயந்து ஒதுங்கி போவது, தாண்டவத்தின் அவமானத்தையும் வளர்ச்சியத்தை கண்டு கொள்ளாமல் வில்லந்தியாக இருப்பது, தன் சக நடிகர் பூனையின் வழிகாட்டுதலுடன் படிப்படியாக தைரியமாக களமிறங்கி நினைத்ததை சாதிக்க துடிப்பது என்று மனதை அசர வைக்கும் ஆர்ப்பாட்ட நடிப்பு, கொஞ்சம் பிசகினாலும் பழிவாங்கும் குணத்திற்கு மாறும் கதைக்களம், ஆனால் படம் முழுவதும் அதை வெளிக்கொணராமல் பொறுமையாக தன் திறமையால் சாதித்து காட்டும் காட்சிகள் அற்புதம். இறுதி காட்சிகளை கர்ணனாக தாண்டவமும் குந்தி தேவியாக கல்யாணம் நடி காட்சிகள் கண்களை கலங்க வைக்கும் தருணத்திற்கு உத்தரவாதம். அதன் பின் அவரின் திறமையை உணர்ந்து தவறையை துணைத்து தாண்டவம் கல்யாணத்தின் கால்களில் விழுவதும் அர்ஜுன வேடமிட்டு ஆடும் நடனம் சிலிர்க்க வைத்து விடுகிறது. இதனிடையே இளமை பருவத்து கல்யாணமாக சாதாரண தோற்றத்தில் பிளாஷ்பேக் காட்சிகளில் வித்தியாசமாக காட்டி நடித்துள்ளார். பல விருதுகள் காத்திருக்கிறது உங்கள் திறமைக்கு. பாராட்டுகள் பாரி இளவழகன். சின்னத்திலே சாதித்த சேத்தன் இதில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். தனது தந்தையின் பாரம்பரிய நாட்டுப்புற கலையை நிலைநிறுத்த போராட மகனின் போராட்ட வாழ்க்கையை படத்தின் திரைக்கதையை அமைத்து எழுதி நடித்து இயக்கியம் இருக்கிறார் பாரி இளவழகன். முதல் காட்சியில் பெண் வேடமிட்டு ஒப்பனை முடிந்து நடனமாடுவதில் தொடங்கும் காட்சி, இறுதியில் அர்ஜுன வேடமிட்டு ஒப்பனை முடிந்து நடனமாடுவதில் முடித்திருப்பிலேயே படத்தின் கதையை புரிய வைத்து விடுகிறார். இயக்குநர் பாரி இளவழகன் நாடகக்குழு கலைஞர்களின் வாழ்க்கையை நன்றாகவே கோர்வையாக சுவாரஸ்யமாக கொடுத்துள்ளார். அவர்களது கதாபாத்திரங்களின் வாழ்க்கையில் உள்ள காதல், துரோகம், ஏக்கம், துயரம், பரிதாபம், பொறாமை, பழிவாங்கத்துடன் அசத்தலான திரைக்கதை, யதார்த்தமான நடிப்பு, அற்புதமான நடிகர்கள், வியத்தகு தருணங்கள், வித்தியாசமான தெருக்கூத்து கலைஞர்களின் உலகத்தை நம் கண்முன்னே படைத்திருக்கிறார் இயக்குனர் பாரி இளவழகன். இவரின் கடின உழைப்பிற்கு ஒரு ராயல் சல்யூட். விருதுகளுடன் பல வித்திகளை நிச்சயம் தடம் பதிக்கும் இந்த ஜமா. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.